வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் வானிலை அறிக்கை அடுத்தவர்கள் அனுப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை நான் அறிகிறேன் அதில் உங்களுக்கு அப்டேட் நிச்சயமாக கிடைக்காது ஒன்றை அனுப்புவார்கள் ஒன்றை அனுப்பாமல் செய்வார்கள் அப்டேட் உடனுக்குடன் நீங்களாகவே அறிய வேண்டுமென்றால் வானிலை மாற்றத்தை உடனடியாக அறிய வானிலை அறிவியலுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவப்பு வண்ண சப்ஸ்கிரைப் என்கின்ற எழுத்தின் மீது கையை வைத்து சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் அடுத்ததாக அந்த பெல் மீது விரலை வைத்து திறக்கும்போது ஆள் என்ற பெல்லில் ஒளி எழுப்பக்கூடிய அதாவது உங்களுக்கு ஒளி எழுப்பாது செய்தி வரும் அந்த செய்தி பெற ஆள் என்பதை தொட்டு செய்தி வர வைத்து தொடர்ந்து செய்தி வரும் திட்டமிடுங்கள் வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமாரின் இரவு வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபது நவம்பர் பத்தொன்பது வியாழக்கிழமை இரவு ஒன்பது மணி ஆய்வறிக்கை மிக முக்கிய ஆய்வு கூட்டத்தில் கலந்து கொண்டுவிட்டு தாமதமாக வந்ததன் காரணமாக ஆடியோ தாமதம் அடைந்திருக்கிறது இனிமேல் நாளை முதல் ஆடியோ பத்து மணிக்கும் அதாவது அதிகாலை ஐந்து மணி அடுத்தபடியாக மதியம் ஒன்றரை மணி மாலை ஐந்து மணி ஈர மாலை ஐந்து மணி வழங்க இருப்பதன் காரணமாக சற்று சற்று நேரம் தள்ளி இரவு பத்து மணிக்கு ஆக மீண்டும் அறிவிக்கிறேன் நாளை இருந்து அறிக்கை அதிகாலை ஐந்து மணி மதியம் ஒன்றரை மணி மாலை ஐந்து மணி இரவு பத்து மணி என்ற அளவிலே நாலு முறை ஆடியோ வழங்கப்படும் வரக்கூடிய காலம் இந்த புயல் மழை கொஞ்சம் பேரிடர் நிகழ்ந்த காலமாக நிகழும் காலமாக இருக்கிற காரணத்தினால் சிறிது காலம் பெரும்பாலும் இந்த டிசம்பர் வரைக்கும் நான்கு முறை ஆடியோ வழங்க கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த ஆடியோ வழங்குவதற்கு முன்பு உங்கள் அன்பான வேண்டுகோள் அதாவது இந்த புயல் கரையை கடக்கும் இந்த தேதியில் கடக்கும் என்று கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பே முடிவு செய்யப்பட்டு தேதியெல்லாம் அறிவிக்கப்பட்டு நீண்ட காலத்துக்கு முன்பே என் மனதிலிருந்து தேதி அறிவிக்கப்பட்டு இப்பொழுது அந்த தேதியில் ஒரு சில ஓரிரு நாட்கள் நகர்ந்து இப்பொழுது அந்த இயற்கை நிகழ்வு நடக்க இருக்கிறது இதற்காக அந்த நிகழ்வை நீங்கள் அச்சப்படுகிறீர்கள் என்பதன் காரணமாக நான் அறிவிக்க அச்சப்படுகிறேன் நீங்கள் அச்சப்பட்டால் நான் எப்படி அறிவிப்பேன் புயல் என்றால் உடனடியாக பீதி ஒன்றே ஒன்று சொல்லுங்கள் சொல்கிறேன் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் புயல் எல்லாம் கஜா புயல் கிடையாது புயலிலே பல வகைகள் உண்டு சாதாரண புயல் எழுபத்தைந்து கிலோமீட்டர் அடுத்தது தீவிர புயல் அடுத்தது அது எப்படி நூற்றி இருபது நூறு அந்த அளவில் மிக தீவிர புயல் நூற்றி ஐம்பது அதிதீவிர புயல் நூற்றி எண்பது சூப்பர் புயல் இரநூறு இப்படி இருக்கிறது புயல் புயல் என்றால் என்ன ஒடிசா போன்ற மாநிலங்களில் புயல் ஆண்டுக்கு ஒரு முறை எல்லாரும் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்கள் புயல் வந்தால் எந்த பீதியும் அடைவதில்லை புயலா என்று அந்த நாட்களில் மட்டும் தேவையான முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொண்டு புயலை வழி அனுப்பி வைக்கிறார்கள் பிலிப்பைன்ஸிலே ஆண்டுக்கு பல சூப்பர் சைக்ளோன் இருநூற்று இருபது முன்னூறு கிலோமீட்டர் வேக கொண்ட புயல்களை ஆண்டு ஆண்டு காலமாக ஆண்டுக்கு பல முறை சந்திக்கிறார்கள் அவர்கள் எந்த அச்சமும் பட்டதாக தெரியவில்லை எவ்வளவு துன்பம் வரும் போகிறது என்று உணர்ந்தாலும் அவர்கள் அந்த துன்பத்தை சந்திப்பதற்கு முன்னேற்பாடு எடுத்துக்கொள்கிறார்கள் சவால்களை சந்தித்து வெற்றி அடைகிறார்கள் ஆகவே நாம் புயல் என்றால் அச்சப்பட்டால் நான் எப்படி அறிவிப்பேன் யோசித்து பாருங்கள் நீங்கள் அச்சப்படுகிறீர்கள் என்பதன் காரணமாகவே புயல் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துவதில் தாமதமாக படுத்தினேன் இன்று வாய்தவறி புயல் என்று சொல்லியதன் காரணமாக மிக தயவு செய்து ஒரே ஒரு சொல்கிறேன் புயல் என்ற அச்சத்தை தவிருங்கள் எல்லா புயலும் கஜா போல் இருக்காது அதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க அதுக்காக இந்த புயலோட வேகம் அறிவிப்பதில் மேலும் நான் உங்களுக்கு அறிந்தாலும் அச்சப்படுகிறீர்கள் என்பதன் காரணமாக சற்று ஓரிரு நாள் நாளையோ அல்லது நாளை மறுநாளோ ஏனென்றால் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவுதான் காற்று தொடங்கும் இருபத்தி ஆறாம் தேதி தான் கரை கடக்கும் இருபத்தி ஏழாம் தேதி தான் அரபிக்கடலுக்கு போகும் ஆகவே மழையுடன் இணைந்த காற்றுடன் இணைந்த மழை சரி காற்றுடன் இணைந்த கனமழை மிக கனமழை பெய்ய இருக்கிறது அதில் எந்த மாற்றமும் இல்லை மழை நமக்கு தேவை குளங்கள் குளங்கள் நிரம்பணும் நீங்கள் மழையை பற்றி அச்சப்படுவதில்லை என்று நாம் நன்றாக தெரியும் காற்று என்றால் கூட அவ்வளவு அச்சப்படுவதில்லை புயல் என்றால் பீதி இது நீங்கள் தவிர்த்தீர்களையானால் பீதி அடையாமல் அதை முன்னெச்சரிக்கை காற்றோட வேகம் எவ்வளவு என்று அறிந்து அந்த காற்றின் வேகத்துக்கு ஏற்றபடி முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொண்டால் நான் உள்ளதை உள்ளபடி உங்களுக்கு வழங்க முடியும் நீங்கள் அச்சப்பட்டால் நான் அறிவிக்க யோசிக்கிறேன் நீங்கள் அச்சப்படுவதால் நான் அச்சப்படுகிறேன் தயவுசெய்து முன்கூட்டியே அறிவிக்க வேண்டும் என்று எனக்கு ஆசைதான் ஆனால் நீங்கள் இப்படி புயல் புயலென்றால் பீதியடைந்தால் நான் எப்படி அறிவிப்பேன் யோசித்துப் பாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல இந்த சிஸ்டத்தை பற்றி அறிவிக்கிறேன் தற்பொழுது அரபிக்கடலிலே உருவாகி மேற்கு நோக்கி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சிஸ்டத்தை நாம் இனிமேல் கருத்தில் கொள்ள தேவையில்லை காரணம் இன்று மட்டுமே தென் மாவட்டங்களுக்கு மழை பெய்து நாளை நனைக்கும் மழை ஒரு இடங்களிலே பெய்து நாளையுடன் நிறைவடைகிறது இனிமேல் மழை இருக்காது தமிழகத்தில் இந்த சுற்றின் காரணமாக இப்போ அரபிக்கடலில் மேற்கு நோக்கி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வின் காரணமாக இந்த நிகழ்வு கருத்தில் கொள்வது இனிமேல் இல்லை என்று முடிவு செய்துவிட்டேன் அடுத்ததாக வர இருப்பது புதிய நிகழ்வு அது தற்பொழுது இரண்டு மூன்று நாட்களாகவே அந்தமான் கடற்பகுதி தெற்கு பகுதியில் சுமத்தரா கடற்பகுதியில் அதாவது சுமத்திராவை ஒட்டிய நிலடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் காற்று சுழற்சி நீடிக்கிறது இந்த காற்று சுழற்சி வழக்கமாக வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் மேற்கத்திய இடையூறு என்ற ஒரு அது ஒரு தாழ்வு பகுதி தான் மத்திய திரைக்கடல் பகுதியிலேருந்து வரும் மேற்கத்திய நாட்டிலேருந்து வரக்கூடியது இமயமலையோட மேற்கு பகுதியில் இருந்தால் இமயமலையோட மேற்கு பகுதினால் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் காஷ்மீர் பகுதியில் இருந்தால் அது உயரழுத்தம் வட இந்தியாவிலே இருக்கும் இது இமயமலையிலே கிழக்கு பகுதி வரைக்கும் அருணாச்சல பிரதேசம் நேபாளம் வரைக்கும் வரும்பொழுது உயரழுத்தமானது வங்கக்கடலுக்கு வர செய்யும் அது எழுப்பக்கூடிய மேலே எழுப்பக்கூடிய அந்த குளிர் அலையை மேலிருந்து கீழே அமுக்கும் அந்த உயரழுத்தம் மேலிருந்து கீழே அமுக்கும் அமைப்பாக அரபிக்கடல் சாரி வங்கக்கடலின் வடக்கு பகுதிக்கு வரும் இப்பொழுது வந்து வந்து விலகி வந்து பகல்ல ஒரு இடத்துலையும் இரவுலையும் வங்கக்கடலுக்கு வந்து வந்து செல்கிறது ஆனால் இன்னொரு மேற்குத்திய இடையூறு வந்து வரக்கூடிய நாட்களிலே இமயமலையோட கிழக்கு பகுதி வரைக்கும் வந்து உயரழுத்தத்தை வங்கக்கடலிலே நிலையாக நிறுத்த இருக்கிறது இதன் காரணமாக வடக்கே செல்ல வேண்டிய அந்த வடக்கு வடமேற்காக செல்ல வேண்டிய சிஸ்டம் எல்லாமே மேற்கு நோக்கி வர தொடங்குகிறது அதாவது தமிழகத்தை விட்டு ஆந்திரா பகுதிக்கு செல்லும் நிலை இனிமேல் இருக்காது இந்த ஆண்டு ஆந்திராவிற்கு இல்லை எனலாம் ஆகையினாலே வரக்கூடிய இந்த சிஸ்டம் இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி புயல் என்று அறிவித்தாலும் அச்சப்படாதீர் புயல் எல்லாம் கஜா புயல் அல்ல ஏற்கனவே பல புயல்கள் அடித்திருக்கின்றன இதே ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி எட்டு நவம்பர் இருபத்தைந்திலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் நிஷா புயல் அடித்திருக்கிறது காரைக்காலிலே கரை கடந்தது நான்கு நாட்கள் இடைவிடாது காற்றுடன் மழை பெய்தது நினைவு அதில் எந்த சேதத்தை ஏற்படுத்தியது உங்களுக்கு மழை சேதத்தை ஏற்படுத்தியது அப்படிப்பட்ட மழை சேதம் உறுதி அது உறுதி அது கூடுதல் வாய்ப்பு மழை பயிர்கள் மூழ்கும் வடியும் அவ்வளவுதான் தான் நம்ம எவ்வளவோ திருப்பம் பார்த்துருக்கோம் சாலையில் ஏறோம் இரண்டு மூணு நாட்கள் படிப்படியாக இறங்கி வடிந்துவிடும் இதை நாம் எவ்வளவோ முறை சந்தித்திருக்கிறோம் ஓகே இப்போ இதில் காற்று கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ நிஷாவும் புயல் தான் கஜாவும் புயல் தான் எல்லாமே ஒரே மாதிரி குணாதிசயம் கொண்டது கிடையாது போல் ஒக்கி ஒரு வகை ஒக்கி புயலு மறுபடி பார்த்தீங்கன்னா வர்தா புயல் தானே புயல் ஒவ்வொன்றும் ஒரு குணாதிசயம் ஆகவே எல்லாமே கஜா புயல் மாதிரி இருக்குமா என்றால் தயவு செய்து அப்படிப்பட்ட கற்பனையிலிருந்து விலகுங்கள் ஆகவே வரக்கூடிய இந்த நிகழ்வு காற்று கூடுதலாக இருக்கும் ஓகே எண்பத்தைந்து நூறு வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இப்பொழுது நிலைமைப்படி நூறு வேக காற்று எண்பத்தைந்து கிலோமீட்டர் வேக காற்று இருந்தால் எப்படி இருக்கும் புரிந்து கொள்ளுங்கள் இதில் வந்து பெரிய பாதிப்பு இருக்காது கஜா புயல் வந்து நூற்று எண்பத்தைந்து கிலோமீட்டருக்கு மேல் வீசியது என்பதை நீங்கள் அறிந்து புரிந்து கொள்ளவும் ஆகவே அதோடு ஒப்பிடாதீர் எல்லாமே கஜா புயல் புரட்டி போடும் என்று இந்த கற்பனையை விடுங்கள் இருந்தாலும் நீங்கள் இணைந்திருக்க வேண்டும் வானிலையுடன் இணைந்திருக்க வேண்டும் ஒவ்வொரு அறிக்கையும் கேட்டு அறிந்து அதற்கேற்ற திட்டமிடுதல் மிக மிக அவசியம் இந்த அறிக்கை தான் இறுதி அறிக்கைன்னு கிடையாது அடுத்து வரக்கூடிய அறிக்கையில் நீங்கள் இணைந்திருந்து காற்றின் வேகம் அறிந்து அந்த வேகத்துக்கேற்ற திட்டமிடுங்கள் இப்போ இதுக்கு என்ன திட்டமிடணும் கண்டிப்பாக வைக்கோல் போடலாம் நல்லா ட டைட்டாக கட்டிடணும் மூடிடணும் தார்பாலின் போட்டு காற்று தூக்காத அளவுக்கு இதெல்லாம் வைக்கணும் அப்புறம் இப்போ இப்போலாம் இந்த ஷீட்டு கேட்டுறது தென்னை மரத்தில் மட்டை வெட்டுதல் இதெல்லாம் வேண்டாம் தேக்கு மரத்தை நிச்சயமாக கழிச்சிருங்க யார் வீட்டில் தேக்கு மரம் இருந்தாலும் நான் சொல்கிறது இந்த புயல் கண்டிப்பாக வேதாரண் அச்சப்படாதீங்க ஏன் எத்தனையோ முறை கோடியைக்கரையில் புயல் கரையை கிடந்திருக்கு எல்லா புயலும் வந்ததும் தெரியாமல் போனதும் தெரியாமல் இருக்கிறது காரைக்காலில் ரெண்டு மூன்று புயல்கள் சமீப ஆண்டு கரையை கரையை கடந்திருக்கிறது ஏதாவது நீங்கள் அச்சப்பட்டீர்களா ஏன் கஜா வந்த பிறகு அச்சப்படுகிறீர்களா நான் எப்படி இப்படி அச்சப்பட்டால் அறிவிப்பேன் யோசித்து பாருங்கள் ஆகவே வரக்கூடிய புயல் கண்டிப்பாக அது வேதாரண்யம் தான் ஒத்து ஏற்றுக்கொள்ளுங்கள் அதை நான் நிச்சயமாக வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் தெற்கு பகுதி அப்படி வச்சுங்க வேதாரண்யம் தலைஞாயிறு ஒன்றியம் ஆனால் கஜா மாதிரி இருக்காது புரிந்து கொள்ளுங்கள் ஆனாலும் தொடர்ந்து நீங்கள் வானிலையில் இணைந்திருந்து வேகத்தை அறிந்து கொண்டு அதற்கேற்ற திட்டமிடுவது வந்து திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்கிறேன் புரியுதா இப்போ ஒவ்வொரு வேகத்துக்கு ஏற்றபடி நீங்கள் திட்டமிடணும் இப்போ கஜா புயலுக்கு தான் நம்ம ஷீட்டு கட்டணும் கஜா புயல் தான் சென்னை மரத்தை முறித்தது அப்போது புயலின் ஒவ்வொன்றுக்கும் வேகம் உண்டு இதோட வேகம் விரைவில் அறிவிக்கிறேன் ஆக நீங்கள் அறிந்து இணைந்திருங்கள் வேகம் அறிவிக்கிறேன் விரைவில் இணைந்திருங்கள் மழை அதிகமாக இருக்கும் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது காற்றின் வேகம் விரைவிலே அறிவிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நான்கு அறிக்கை உண்டு காலை ஐந்து மணி அதிகாலை ஐந்து மணி மதியம் ஒன்று முப்பது மணி மாலை ஐந்து மணி இரவு பத்து மணி என்ற அளவிலே அறிக்கைகள் இருக்கும் இதில் இணைந்திருந்து காற்றின் வேகம் அறிந்து அதற்கேற்ற திட்டமிடுங்கள் இப்பொழுதே தென்னை மட்டையை வெட்டுவது சீட்டை கலட்டுவது இந்த நடவடிக்கையில் இறங்க வேண்டாம் முதல்ல சாதாரண காற்று வீசினால் எதை எதை பாதிக்குமோ அந்த அதற்கு மட்டும் முன்னெச்சரிக்கை எடுங்கள் இன்னும் ஐந்து நாட்கள் இருக்கின்றன விடிந்தால் தேதி இருபது இருபத்தி ஐந்தாம் தேதி இரவுதான் காற்று அதற்கிடையில் நான்கை நான்கு நாட்கள் இருக்கின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஐந்து நாட்கள் இருக்கிறது இருபதையும் சேர்த்தால் ஆகவே தயவுசெய்து பொறுமையுடன் இருங்கள் காற்றின் வேகம் விரைவில் அறிவிக்கிறேன் நீங்களாக கற்பனை செய்து கொண்டு பீதி அடைந்து கொள்ளாதீர் ஆனால் இணைந்திருந்து திட்டமிட்டு செயல்படுவது மிக மிக முக்கியம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த புயலானது டெல்டா மாவட்டம் கரை கடந்து நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் அதாவது இது இந்த புயல் எங்கே இருந்தாலும் நான் சொல்கிறேன் மரக்காணத்துலேருந்து தூத்துக்குடி வரைக்கும் கனமழை மிக கனமழை இருக்கும் அதுக்கப்புறம் சென்னைக்கும் அதாவது மரக்கானத்துக்கும் சென் திருவள்ளூருக்கும் இடைப்பட்ட பகுதியும் தெற்கே தூத்துக்குடிக்கும் கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட பகுதியும் கனமழை இருக்கும் இதுக்கு இடையில் மிக கனமழை அதிகனமழை இருக்கும் மரக்காணத்துக்கும் தூத்துக்குடிக்கும் இடையில் இதில் எந்தெந்த மாவட்டங்கள் அடங்கும் தெரியும் தூத்துக்குடி விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் தேனி மதுரை மற்றும் இப்படி ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை புதுக்கோட்டை திண்டுக்கல் மற்றும் டெல்டா மாவட்டங்களாம் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் காரைக்கால் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி நாமக்கல் சேலம் கரூர் மற்றும் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு அடுத்தபடியாக அரியலூர் பெரம்பலூர் கடலூர் கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி இதுவரைக்கும் மிக கனமழை இருக்கும் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவிலிருந்து மழை தொடங்கும் காற்று அதுக்கு முன்னாடியே தொடங்கிடும் இருபத்தி ஆறாம் தேதி தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரயன் இருபத்தி நான்கு மணி நேரம் மழை காற்றும் அதுபோல் தொடர்ந்து பல மணி நேரங்கள் வீசும் இதில் நீங்கள் அச்சப்படுவதற்கு ஏதுமில்லை கஜா புயல் என்று கற்பனை வருவதனால தான் நீங்கள் அச்சப்படுறீங்க கஜா புயலை கற்பனையில் கொண்டு வராதீர் ஆனால் சாதாரண முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொண்டிருங்கள் ஆனால் கண்டிப்பாக இணைந்திருங்கள் விரைவிலே காற்றின் வேகம் அறிவிக்கிறேன் இந்த புயலானது உள்ளே கடந்து டெல்டா மாவட்டம் திருவா நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் வழியாக திருச்சி மாவட்டம் வழியாக கரூர் மாவட்டம் வழியாக திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டம் வழியாக பாலக்காட்டு கணவாய் வழியாக பாலக்காட்டு கணவாய்னு சொல்கிறத விட நீலகிரி மாவட்டத்திற்கும் வால்பாறைக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக மேற்கு நோக்கி அரபி கேரளா சென்று கடலிலே கொச்சிக்கும் கோழிக்கோட்டுக்கும் இடையிலே கடலில் இறங்கி மேற்கு நோக்கி பயணிக்கும் இந்த நிகழ்வின் காரணமாக தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் இப்போ மையத்தில் போகிறதுனால எல்லா மாவட்டங்களுக்கும் சிறந்த மழை உள் மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஆனால் காற்று பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ இங்கேருந்து நூறுன்னா திருச்சி வரைக்கும் நூறு இருக்கும் வாய்ப்பு திருச்சி வரைக்குமே நூறு இருக்கும் என்ன கடலோரம் வேகமோ அதே வேகம் திருச்சி வரைக்கும் இருக்கும் திருச்சி தாண்டினோன்னா நூறு என்பது உதாரணத்திற்கு சொல்கிறேன் நூறு என்பது குறைந்து எண்பது கரூர் போனோன்னா எண்பத்தைந்து எண்பது சாரி கரூர் போனோன்னா எண்பது அதுக்கப்புறம் எழுபத்தைந்து அறுபத்தைந்தாக திருப்பூர் போனோன்னே அதுக்கப்புறம் போனோன்னா ஐம்பதாக கோயம்புத்தூர் போது ஐம்பது நாற்பத்தைந்தாக கேரளாவுக்குள்ளேற போகும் ஆகவே இப்பொழுது நூறு கிலோமீட்டர் என்ற கருத்தில் கொண்டால் அப்போ எப்போது போகும் பார்த்தீங்கன்னா அங்கே ஈரோடு போனோன்னே ஈரோடு தெற்கு பகுதி போனோன்னே அது நாற்பத்தைந்து அறுபத்தைந்து மற்றும் நாற்பத்தைந்தாக குறைந்து மேலும் செயல் அங்கே போய் அதனால் நீங்கள் உள் மாவட்டங்கள் விவசாயிகள் காற்று அச்சம் வேண்டாம் திருச்சி வரைக்கும் தான் அந்த காற்று தீவிரம் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் மழை அதிகமாக இருக்கும் எல்லா மாவட்டத்திலுமே காற்று அச்சம் வந்து அரியலூர் பெரம்பலூருக்கும் உண்டு காரைக்காலுக்கு உண்டு ஆனால் மையம் வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தின் தெற்கு பகுதி வேதாரண்யம் தலைஞாயிறு திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை மன்னார்குடி இந்த பகுதி அதுக்காக இந்த ஊரெல்லாம் சொல்கிறேன்னு அச்சப்படாதீங்க மையம் என்றால் இதை மையமாக வைத்து வடக்கையும் தெற்கையும் அதோட விட்டம் இருக்கும் என்று நான் சொல்கிறேன் அதற்காக அச்சப்படாதீர் வேறு என்ன செய்ய சொன்னால் தானே முன்னெச்சரிக்கை நடக்க எடுக்க முடியும் ஏன் அடைகிறீர்கள் என்று தெரியவில்லை தயவுசெய்து உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் பீதி அடையாதீர் மழையானது கிருஷ்ணகிரி தருமபுரி வரைக்கும் திருவோ அதே ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் சென்னை வரைக்கும் கிடைக்கும் திருவண்ணாமலைக்கும் கிடைக்கும் அதே போல் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரமும் கிடைக்கும் சென்னைக்கு எப்படி மழை கிடைக்கும் அதுக்காக ஏரி நிரம்பி பர அதாவது செம்பரம்பாகத்திலேருந்து தண்ணி உடப்பு பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கு வருமா இருக்காது வராது 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 பீதி வேண்டாம் ஆனால் அங்கே மழையால் ஏரி நிரம்பும் உபரி நீர் அடையாற்றில் திறக்கப்பட்டாலும் ரெண்டாயிரத்தி பதினைந்து வெள்ளம்போல் கரையேறி நகரேறாது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் மரக்கானத்திற்கும் தூத்துக்குடிக்கும் இடைப்பட்ட பகுதியில் அதிக மழை இருக்கும் ஏரி குளங்கள் நிரம்பும் டெல்டாவில் அதைவிட அதிகமாக இருக்கும் காற்றும் அதிகமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நன்றாக யோசித்து தயவு செய்து கொஞ்சம் நிதானமாக பீதி அடையாமல் நீங்கள் திட்டமிட்டீர்களே ஆனால் வரக்கூடிய நிகழ்வை துல்லியமாக உங்களுக்கு வழங்குவேன் அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் முன்கூட்டியே அறிவித்தால் முன்னெச்சரிக்கை எடுக்கலாம் என்பதற்காக அறிவித்தால் நீங்கள் முன்கூட்டியே அறிவித்தால் அச்சப்பட்டால் நான் எப்படி அறிவிப்பேன் யோசித்து பாருங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அச்சப்படாதீர் ஆயத்தமாகவே இந்த அறிவிப்பு இணைந்திருங்கள் காலை சந்திப்போம் அதற்காக பீதியில் இருக்காதீர் தயவுசெய்து சொல்கிறேன் இணைந்திருங்கள் காலை அறிக்கையில் சந்திப்போம் நன்றி